இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிறியனங்கை செடி. செடி பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சிறியனங்களை இப்படிதான் இருக்கும். இந்த இலையை இப்படி கொஞ்சம் பறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கர கசப்பா இருக்கும். இது எதுக்கு உள்ளது அப்படின்னா, இந்த இலை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த தேல்கடி பாம்புகடி புறங்கடிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு வந்து இந்த இலையை வந்து நம்ம இந்த இலை மட்டும் நம்ம சாப்பிட்டாலும் சரி, இலை அப்படிதான் இருந்தால் பார்த்துக்குங்க, நம்ம இலை மட்டும் சாப்பிட்டாலும் சரி, இல்லை மொத்தமாக ஒரு பாம்பு பூ பூரான தேல்கடி கிடச்சுன்னா இந்த இலையில் ஒரு அஞ்சு இலை இல்லை ஆறு இலை பொறிச்சு நம்ம வாட்டுக்கு மென்று சாப்பிட வேண்டியதுதான். விஷம் முடிஞ்சு போயிடும், உயிர் காப்பாற்றப்படும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இலையில ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து மிளகு குறுமிளகு மிளகு வந்து ஒரு பத்து இந்த மிளகை எடுத்து இந்த இலையில ஒரு பத்து ஒரு கைப்பிடி இலை மிளகு ஒரு பத்து மிளகு இதெல்லாம் ஒன்றா எடுத்து நல்லா அரைக்கணும். அது கூட கொஞ்சம் அருகம்புல் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் அருகம்புல் சேர்த்து இதை மூணையும் நல்லா நைஸாக அரைச்சி நல்லா மை போல் அரைச்சி அதை உருட்டி காய வச்சிடணும். மாத்து உருண்டை போல் காய வச்சிடணும். இது வந்து நம்ம வீட்டில் அதாவது சில நேரங்கள் மழைக்காலத்தில் மட்டும்தான் விளையும், சில நேரங்களில் விளையாது. அப்படிங்கிறப்ப இந்த நல்லா விளைஞ்சிருக்கப்ப இந்த மாதிரி மிளகு இந்த இலை அருகம்புல் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி இப்போ நம்ம உருண்டை மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது அர்ஜென்ட் சூழ்நிலை காலத்து பாம்பு கடிச்சாலும் பூரா தேயில் எது கிடச்சாலும் சரி, அந்த நேரத்தில் அந்த உருண்டை எடுத்து லேசாக தண்ணியில் கரைச்சி அப்படி நம்ம அப்படியே வாய்ப்பு போட்டு முடியாலும் சரி முழுங்கிட்டோம் அப்படின்னா எல்லா விஷமும் உடனே முறியும். இது வந்து கட்டாயம்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் சிறியனங்கை. சிறியனங்கை பண்ணுங்க, ரெண்டு வகை உண்டு, இதில் எதோ ஒன்று.